ஏஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம வந்து 10 டேஸ் டயட் சேலஞ்ச் ஒன்று பண்ணுறதா சொல்லியிருந்தோம். நான் வந்து திங்கக்கிழமையே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். திங்கக்கிழமையிலேருந்து கண்டினியூஸாக நான் வந்து 10 நாள் நான் டயட் பண்ணி 10 நாள் விலாகும் நான் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து 1ஆம் தேதி, நிறைய பேர் வந்து இன்றைக்கி தான் டயட் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. நேற்று விநாயகர் சதுர்த்தி, நான் வந்து சாரீலாம் கட்டி வீட்டில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுருந்தேன். ஹஸ்பண்ட்க்கு லீவு வீட்டில் இருந்தாங்க. ஸோ அந்த பிஸியில் நான் வந்து நேற்று வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி 1ஆம் தேதி இன்னிலேருந்து வரிசையாக 10 நாள் விலாகு கண்டினியூஸாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ டே 1 நான் என்ன மாதிரி ஃபுட் எடுத்திருந்தேன், எப்படி எப்படி ஃபாலோ பண்ணேன் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சதுமே நான் வந்து வாக்கிங் போயிட்டு நான் வந்து சும்மா பார்த்துட்ருக்கேன். ஹேர் வந்து எனக்கு கொட்டின மாதிரி இருக்கா இல்லை வளர்ந்துருக்க மாதிரி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. கொஞ்சம் லெங்க்த் இருக்க மாதிரி இருக்குது, பட் கொஞ்சம் அடர்த்தி குறைஞ்சிருக்கா என்னன்னே எனக்கு தெரியல. கொஞ்சம் வளர்ந்த மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. உங்களுக்கு பார்க்குறக்கு எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து இப்போது நெக்ஸ்ட்டு குளிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் தம்பியை ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். நீங்கள் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணுறது அப்படின்னா ஒரு 1/2 அவர் பண்ணுங்கள். காலையில் ஒரு 1/2 அவர் முடிஞ்சால் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து ஈவினிங் ஒரு 1/2 அவர் நீங்கள் வந்து ஏதாவது ஒர்க் அவுட்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம சேனல் நிறைய நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒர்க் அவுட் ரிலேட்டடாக. நான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். வீட்டுக்குள்ளேயே வந்து நடக்கிறது, 10,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணுறது அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். ஸோ அதுக்குண்டான காரணம்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸாக நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து நிறைய அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, ஒரு ஆல்ரெடி ஒரு 10 கிலோ குறைச்சவங்க, 5 கிலோ குறைச்சவங்க, வெயிட் லாஸ் ப்ராசஸை பூஸ்டப் பண்ணுறதுக்கு இன்னும் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும், நல்ல பெரிய அளவு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டயட் கூட சேர்த்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் சேலஞ்சஸ் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்கும் ரிசல்ட்டு. அண்ட் ஓகே, நான் வந்து இப்போது கொண்டையெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகணும். நான் 50 டேஸ் டயட் சேலஞ்சுக்கு அப்புறம் ஒரு 10 டு 15 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஃபுட்டு தான் எடுத்திருந்தேன். ஸோ பெரிய அளவில் எனக்கு வெயிட்டு கூடலை. நான் வந்து குறைச்சது வந்து பார்த்திங்கன்னா 56.5 சம்திங்க்கு நான் வந்து குறைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் ஃபுட் எடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு 1.5 கிலோ ரீகெயின் ஆனிச்சு. இப்போ கரெக்டாக 58 இருக்கேன். திரும்ப ஒரு 2 நாள் டயட் இருந்தாலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பழையபடி அந்த குறைச்ச வெயிட்டு நான் வந்து டச் பண்ணிடுவேன். ஓகே, நான் வந்து ரெடி ஆகிட்டு என் பையனை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன ஃபுட்டு இந்த டேயில் நான் எடுத்திருந்தேன் அப்படின்ற மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டே விலாகு மட்டும் கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா எல்லாமே டே 1ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்த டே வந்து எனக்கு ஷார்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு லெங்க்த்தியான வீடியோஸ் அடுத்தடுத்து வராது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி எடுத்திருக்கேன், 2 எக்கு, 1 ஆனியன் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இது நான் நிறைய விலாகில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபருக்காக நான் வந்து எகைன் நான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு சப்பாத்தியாக 2 எக்கு போட்டு தாளிக்க போகிறோம், அவ்வளோதான். நமக்கு வந்து இப்போது ஃபிட்னஸ் ட்ரெய்னரோ இல்லை நம்ம வந்து ஒரு டயட்டிஷியன்ட்ட நம்ம வந்து டயட் சார்ட் கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க வந்து மேக்ஸிமம் நமக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, மார்னிங் வந்து 2 சப்பாத்தி எடுத்துக்கோங்க, ஒரு 2 எக் ஒயிட் எடுத்துக்கோங்க, மதியத்துக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி மில்லட்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி நமக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி குக் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து குக்கிங் மெத்தட்லாம் வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு இந்த 10 டேஸ் டயட் பிளானுமே வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சொன்னாங்க. அதாவது நீ வந்து 2 சப்பாத்தி இல்லைனா வந்து ஓட்ஸ் எடு, மில்லட்ஸ் எடு, ஃப்ரூட்ஸ் எடு, வெஜ் எடு, அந்த மாதிரி தான் வந்து சொன்னாங்க. பட் நம்ம ப்ரிப்பரேஷன்லாம் நம்ம கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ நான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு இதிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு சப்பாத்தியை வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு 2 எக்கு போட்டு நான் வந்து அப்படியே பெரட்னாப்பில் வந்து ரெடி பண்ண போகிறேன். இது நிறைய டைம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சேனல் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது வந்து என்னோடய ஃபேவரட் ஃபுட் அப்படின்ட்டு. ஸோ சப்பாத்தி அப்படியே சாப்பிட்றதும் இல்லாமல் நம்ம வந்து அந்த 2 எக்கும் சேர்த்த மாதிரி இருக்கும், ப்ரோட்டீனும் கவர் பண்ண மாதிரி இருக்கும், அன்லிமிட்டடாக கார்பு சேர்த்த மாதிரியும் இருக்கும், அண்ட் நமக்கு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஒரு சப்பாத்தின்ற மாதிரி நமக்கு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்காது. 2 எக்கு போட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நம்ம வந்து தாளிக்கும் போது நிறைய நமக்கு கிடைக்கும். நான் ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கேன். ஸோ லைட்டாக 1 ஸ்பூன் ஆயிலில் நம்ம வந்து கடுகு போட்டு வரமிளகா பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 எக்கு உடச்சி ஊற்றியிருக்கேன். நம்ம மற்ற ஃபுட்டு எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் எக் எடுக்கலாமா இல்லை எக் ஒயிட்டு மட்டும் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி. நான் தாராளமாக 2 ஃபுல் எக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மற்ற ஃபுட்டில் வந்து ஃபேட் இல்லாத மாதிரி போகிறேன் அப்படின்றப்போ நம்ம வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது 2 ஃபுல் எக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா வந்து 2 ஃபுல் எக் யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணால் நம்ம வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். நம்ம மற்ற ஃபுட்டு வந்து ஃபேட் இருக்க மாதிரி போகிறோம் அப்படின்னா எக் ஒயிட்டு மட்டும் எடுத்துக்கலாம் ப்ரோட்டீனுக்காக. நான் வந்து மற்ற ஃபுட்டு வந்து அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் காலையிலே 2 ஃபுல் எக் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா டே 1 காலையிலே நம்ம கொஞ்சம் ஃபில்லிங்காக சாப்பிட்ருவோம். எடுத்ததும் நம்ம வந்து பிடிக்காத ஃபுட்டை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்து பண்ணுறக்கு போரிங்காக தான் இருக்கும். ஸோ நான் வந்து நல்ல சூடாக எனக்கு பிடிச்ச மாதிரி 2 எக்கில் நான் சப்பாத்தி போட்டு ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ப்ரோட்டீன் ரிச்சாக ரெடி பண்ணி கொண்டு வந்து என் பிளேட்டுக்கு வச்சிட்டேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே நமக்கு வந்து 250 கலோரி தான் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக, அதுக்கு மேலே தாண்டாது. ரொம்ப கம்மியான கலோரி தான், நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்லா சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து இந்த 10 days டயட் சேலஞ்சில் என்னை வந்து சுகர் வந்து கட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து பிளாக் காஃபி அதெல்லாம் எடுக்கலை. நார்மலாக நான் வந்து டயட் பண்ணும்போது ஒரு 1/2 cup இல்லைனா 3/4 cup வந்து பிளாக் காஃபியோட தான் நான் சாப்பிடுவேன். இப்போ 10 days வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ண சொல்லிட்டாங்க, அதனால் நான் வந்து சுகர் இருக்க மாதிரி நான் எடுக்கலை. வெறும் சப்பாத்தி மட்டும் நான் முட்டை போட்டுக்கிண்டி அதே நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். ஒரு 11 மணிக்கு நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய் தான் நான் வந்து கட் பண்ணி சாப்பிட்ருந்தேன். ஒரு நாளைக்கு வெஜ்ஜு வந்து பார்த்திங்கன்னா 100 to 150 grams வந்து கவர் பண்ண சொன்னாங்க ஃபைபருக்காக. நான் வந்து வெள்ளரிக்காவே நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். அண்ட் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரகு ரைஸ் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஒரு குட்டி கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு வரகு வந்து ஒரு 10 minutes ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு 2-3 glass தண்ணி ஊற்றி நான் வந்து குக்கரில் ஒரு 4-5 whistles அடுத்தடுத்து அப்படியே அடிச்சுட்டே இருக்கும். ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா குக் ஆயிரும். ஓரளவுக்கு தண்ணி தாராளமாக சேர்த்தோம் அப்படின்னா வரகு வந்து நல்லாவே குக் ஆகி வந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 minutes ஊற வச்சு நான் இன்றைக்கி குக் பண்ணேன், நல்லா வந்திருக்கு. லாஸ்ட்டாக குக் பண்ணும்போது வர வரன்னு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி வந்து சூப்பராக வந்திருந்தது. அண்ட் நான் எவ்வளோ வந்து வரகு ரைஸ் மெஷர் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 150 grams இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அது கண்டிப்பாக பத்தாது. சரி பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து இன்னும் கொஞ்சம் நான் போட்டேன். 250 grams கரெக்டாக. 250 gramsன்றப்போ நமக்கு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்குது, ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான கலோரி தான். நம்ம டயட் சார்ட் படி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1150 வந்து கலோரி சஜஸ்ட் பண்ணுச்சு ஹெல்தி ஃபை ஆப்பில். நான் வந்து என்னோடய வெயிட்டு டார்கெட் வெயிட் செட் பண்ணி நான் பார்க்கும்போது ஸோ அதுக்குள்ளே தான் எனக்கு வந்தது. 250 grams வந்து நான் வரகு ரைஸ் வந்து மெஷர் பண்ணி நான் எடுத்திருக்கேன். வெயிட் ஸ்கேல் இல்லைன்னா அளவு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு, அதாவது ஒரு கரண்டி நிறச்சி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வருது. என்னோடய ஹைட்டு வெயிட்டுக்கு எனக்கு தேவையான கார்பு வச்சு நான் வந்து மெஷர் பண்ணும்போது எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஓகேவாக இருந்தது. நான் வந்து அந்த ஹெல்தி ஃபை மீ ஆப்பில் எப்படி நமக்கு தேவையான கார்பு ப்ரோட்டீன் எல்லாம் வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் அடுத்த வீடியோவில் கிளியராக நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தொட்டுக்கிறக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் அவியல் வந்து நான் நிறைய டைம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் 1 spoon ஆயிலில் வதக்கிட்டு மசாலா போட்டு அப்படியே அவிச்சு எடுக்கிறது. சாலை மீன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 grams வந்து மீனாக எடுத்து போட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கிறேன். 100 gramsக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 to 7 மீன் வரும், குட்டி மீன். ஸோ 100 grams அளவுக்கு மெஷர் பண்ணி நான் வந்து அந்த வரகு ரைஸ்லேயே நான் வந்து சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து வாழை இலையில் நான் வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறேன். வீட்டில் வந்து மீன் குழம்பு எல்லோரும் வந்து வாழை இலையில் ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்ருந்தாங்க. ஸோ நான் வந்து எனக்கு ப்ரிப்பேர் பண்ண வரகு ரைஸே நான் வந்து இதில் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி நான் தனியாக வந்து நான் ரெடி பண்ணி நான் சாப்பிட்டுட்ருக்கேன். நான் மீன் மட்டும் நான் வந்து 100 gram தனியாக மெஷர் பண்ணிவிட்டு தொட்டுக்கிறக்கு குழம்பு வந்து நான் தனியாக ஒரு 2 spoon அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ சூடாக இந்த வரகு ரைஸ் வந்து இந்த மீன் அவியல் கூட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. இந்த 100 gram ஃபிஷ்ஷு அண்ட் வந்து இந்த 250 gram வரகு ரைஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேயில் நான் லஞ்சாக எடுத்துக்கிட்டேன். இது தவிர வேறு எதுவுமே சாப்பிடல. இதுவே நல்ல ஃபில்லிங்காக இருந்தது, நல்லா வந்து பசி அடங்கின மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் பெருசாக வந்து பசிக்கிற மாதிரியோ டெம்டேஷனோ வேறு ஃபுட்டு பார்த்து மெயினாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. டயட் பண்ணுற மாதிரி, அதாவது கஷ்டப்பட்டு நம்ம டயட்டில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த மாதிரி ஒரு கஷ்டமாக ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை. நல்லா டேஸ்டியாக ஃபில்லிங்காக ரெகுலர் ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரி தான் இருந்தது இது இந்த ஒரு காம்பினேஷனில் சாப்பிடும்போது. அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வரகு ரைஸு சுட சுட இந்த வாழை இலையில் வச்சு சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல சூடாக மேலே வந்து ஃபேன் ஓடிட்டுருக்கு, ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூடு வந்து அப்படியே ஆவி வந்து முகத்தில் அடிச்சுட்டே இருந்தது. அப்படி சுட சுட சாப்பிட்டுட்டு இருந்தேன், நல்லா இருந்தது. அண்ட் சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு வாழை இலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. எனக்கு முக்கியமாக வந்து இந்த கல்யாண வீடு விசேஷ வீட்டுக்கெலாம் வந்து போனோம் அப்படின்னா வாழை இலையில் அந்த பந்தியில் பரிமாறுவாங்கள்ல வரிசையாக நிறைய ஐட்டம்ஸ், அந்த மாதிரி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டயட்டில் இருந்தாலுமே அந்த மாதிரி விசேஷ வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு தயங்கவே மாட்டேன், நல்லா சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி வாழை இலையில் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி வீட்டில் நான்வெஜ்லாம் பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வராங்க அப்படின்றப்போ வாழை இலையில் நம்ம வந்து சாப்பாடு பரிமாறுறோம், நம்மளும் சேர்ந்து அவங்க கூட
கூட சாப்பிட்றோம் அப்படின்றப்போ நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அத்தை வீட்லேயும் சரி, அங்கே அம்மா வீட்லேயும் அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். ஸோ நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், பார்த்து என் ஹஸ்பண்ட் பார்த்து சிரிக்கிறாங்க, செம்மையாக சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நான் வந்து இடத்த காலி பண்ணிட்டேன். ஒரு சோறு மிச்சம் வைக்கலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இருக்கும், ஈவினிங் இருக்கும், 4:30 அந்த மாதிரி இருக்கும். நான் ஒரு ஹாஃப் வாட்டர் மெலன் வந்து கட் பண்ணி நானும் என் ஹஸ்பண்ட் சேர்ந்து சாப்பிட்ருந்தோம். நான் வந்து அந்த வாட்டர் மெலன் நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருந்தது, அந்த சாப்பிட்டதுலே வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். பாதி பழம் கட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் காட்டலையே அப்படின்ற மாதிரி தோணுச்சு, அப்புறம் காமிச்சிட்ருக்கேன். ஓகே, டின்னருக்கு வந்து நான் வந்து ஓட்ஸ் தான் ரெடி பண்ணி சாப்பிட போகிறேன். டயட் சார்ட்டில் இந்த 10 டேஸ்க்கு என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஓட்ஸு, 2 எக் ஒயிட்ஸு, டின்னருக்கு வந்து சப்பாத்தி, லஞ்சுக்கு வந்து மில்லட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து என் கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன் ஃபுட்டு. காலையிலே ஒரு சப்பாத்தி, 2 எக் ஒயிட்டு, 2 ஃபுல் எக்கு போட்டு நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ அதனால் நான் டின்னருக்கு வந்து ஓட்ஸ் போய்கிட்டேன். ஒரு ஸ்கூப் வந்து நமக்கு 10 கிராம்ஸ் வந்து வருது, நான் நிறச்சி எடுத்துருந்தேன் அதனால் 11 கிராம்ஸ் காட்டுது. நான் 4 ஸ்கூப் போட்டுக்கிறேன். நான் வந்து 40 கிராம்ஸ் ஓட்ஸில் நான் வந்து டின்னர் ரெடி பண்ண போகிறேன். நம்ம வந்து ஒரு நாளைக்கு இப்போது வெயிட் லாஸில் என்னோடய ஹைட்டு வெயிட்டுக்கு நான் இப்போது பண்ணிகிட்ருக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ என் ஹஸ்பண்ட் கொடுத்த டயட் சார்ட் படி மினிமம் 30 கிராம்ஸ், மேக்ஸிமம் 50 கிராம்ஸ் ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீலுக்கு வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் நான் டின்னருக்கு day 1 பார்த்திங்கன்னா நான் ஒரு 40 கிராம்ஸ் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 41 காட்டிருச்சு. சரி ஓகே, 40 கிராம்ஸ் ஓட்ஸில் நான் வந்து நெக்ஸ்ட்டு நான் எப்பயும் போல் ஸ்கிம்டு மில்க் ஆட் பண்ணுவேன்ல, அந்த மாதிரி ஸ்கிம்டு மில்க்கு, 1 ஸ்பூன் பீனட் பட்டர், 4 ஆல்மண்ட்ஸ் தான் இந்த 10 டேஸ் டயட் சார்ட்டுக்கு எனக்கு வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு. மொதல் வந்து 50 டேஸ் டயட் சேலஞ்சில் ஸ்டார்டிங்கில் 10 ஆல்மண்ட்ஸ் எடுத்துகிட்ருந்தோம். ஸோ போக போக நமக்கு வந்து கலோரிஸ் கம்மி பண்ணால் தான் நமக்கு வெயிட் லாஸ் நடக்கும், அப்போ தான் வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து பூஸ்டப் ஆகும். நீங்கள் போன டைம் 50 டேஸ் டயட் சேலஞ்சு ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் இப்போ பண்ணிட்டுருக்க மாதிரி 10 டேஸ் டயட் சேலஞ்ச் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து போக போக ரிசல்ட் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா ஸ்கிம்டு மில்க்கும் நான் வந்து அந்த ஓட்ஸ் நனைகிற அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 100 ML அப்படின்ற மாதிரி நான் வந்து ஹெல்தி ஃபேமி ஆப்பில் போட்டு நான் ட்ராக் பண்ணேன், பட் அதை விட கம்மியாக தான் எடுத்திருப்பேன். அண்ட் முக்கியமாக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து கேட்பரியில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸோ இல்லை வெறுமனே நீங்கள் வந்து சும்மா கூட அப்படியே கூட சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி சாப்பிட்லாம் டாப்பிங். எனக்கு ஃப்ரூட்ஸ்லாம் இந்த ஓட்ஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் வந்து அப்படியே தான் நான் சாப்பிட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூடி வச்சிட்டேன். இது வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஊர்னுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இது கூட தேவைப்பட்டால் நம்ம வந்து பம்ப்கின் சீட்ஸு, சியா சீட்ஸு, அப்புறம் நம்ம வந்து அந்த கார்ன் அண்ட் ஓட்ஸ் ஃப்ளேக்ஸு அந்த மாதிரி எது வேணால் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே ஆட் பண்ணல. இந்த ஒரு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு இந்த ஓட்ஸு. ஓட்ஸ் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு வந்து அந்த சாக்லேட் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், அந்த கேட்பரியோட கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி பீனட் பட்டர் சேர்த்து சாப்பிடும்போது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. வெயிட் லாஸில் எனக்கு நல்ல ரிசல்ட்டு தர்றது, அண்ட் அடிக்கடி விரும்பி எடுத்துக்கிறது இப்போ ரீசன்ட் டேஸில். அண்ட் வந்து இப்போது ஹெவியாக சாப்பிட்டேன் அப்படின்னா ஓகே ஓட்ஸ் ஒரு 4 நாளைக்கு போட்டோம் அப்படின்னா சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு எனக்கு இப்போ ரீசன்ட் டேஸில் இந்த ஓட்ஸில் வந்து அப்படி ஒரு ஈடுபாடு வந்திருக்கு. ஏன்னே தெரியல, நல்லாயிருக்கு. இப்போது கண்டினியூஸாக ஒரு 10-15 நாள் கேப் ஆகி போச்சு. நான் வந்து அந்த 50 டேஸ் டயட் சேலஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் அதுக்கப்புறம் டயட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தான் நான் இப்போ ஸ்டார்டிங்கில் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாய்ஸ், பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓட்ஸ் ரெசிபியை வந்து சொல்லியே ஆகலாம், இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி சாப்பிட்றது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 50 டேஸ் டயட் சேலஞ்சிலையுமே எனக்கு வந்து கடைசி ஒரு 10 நாள் வந்து ரிசல்ட் ஸ்டாப் ஆன மாதிரி இருந்தது. அப்புறம் கண்டினியூஸாக ஒரு 10 நாள் வந்து ஓட்ஸ் எடுக்கும்போது எனக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நல்லா பூஸ்டப் ஆச்சு. நான் லாஸ்ட்டாக நான் ரிசல்ட் ஷேர் பண்ணும்போது கூட நான் அதை பற்றி சொல்லியிருந்திருப்பேன். கண்டினியூஸாக நான் ஒரு 10 நாள் நைட்டுக்கு நான் ஓட்ஸ் தான் சாப்பிட்டேன், எனக்கு நல்லா வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து பூஸ்டப் ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிறது. அண்ட் டெய்லி ஓட்ஸ் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா டெய்லி எடுங்க. அண்ட் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஓட்ஸு இந்த மாதிரி டயட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக நம்ம வந்து பேலன்ஸ்டாக எடுத்தோம் அப்படின்னா பிரச்சனை ஆகாது. நம்ம ஃப்ரூட்ஸ் எடுக்கணும், வெஜ் எடுக்கணும், கார்பு எல்லாமே வந்து நம்ம பேலன்ஸ்டாக எடுக்கணும். இப்போ என்னோடய ஹைட்டு வெயிட்டுக்கு என்னோடய டார்கெட் வெயிட் செட் பண்ணக்கப்புறம் எனக்கு காமிக்கிறது ஹெல்தி ஃபைமி ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் 57 கிராம், கார்பு 143, ஃபேட்டு 38, ஃபைபர் 30 கிராம். இந்த ரேஷியோவில் நான் வந்து எடுத்தாலே எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நான்
வந்து 1150 கலோரி கவர் பண்ணணும், அதில் வந்து 1034 வந்து கவர் பண்ணியிருக்கேன். எல்லாம் வந்து க்ரீனில் காட்டுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன், என்ன மாதிரி நான் வந்து ஆட் பண்ணி ட்ராக் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட டயட் பிளான்ஸ், நீங்கள் வந்து என்ன மாதிரி ஃபுட் எடுக்கிறீங்களோ இதே மாதிரி வந்து ஹெல்தி ஃபேமி ஆப்பில் ஒவ்வொரு நாளுக்கும் வந்து ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே போதும். ஸ்டார்டிங்கில் ட்ராக் பண்ணால் போதும், அடுத்தடுத்து உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிட்டேன், சுத்தமாக வந்து 250 கம்மியாக தான் இருக்குது. மார்னிங் ஸ்நாக்கு குக்கும்பர் ஆட் பண்ணியிருக்கேன். லஞ்ச் பாருங்கள், இந்த வரகு ரைஸும் ஃபிஷ் ரெண்டும் சேர்த்தே வந்து ஒரு 331 கலோரி தான். ஈவினிங் ஸ்நாக் அந்த வாட்டர் மெலன் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் டின்னர் பாருங்கள், நான் வந்து 336 கலோரி வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தி காட்டுற மாதிரி இருக்குது, பட் நம்ம ரொம்ப கம்மியான அளவு தான் சாப்பிட்ருக்கோம், அதிலே நமக்கு வந்து இவ்வளோ வந்து விஷயங்கள் வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1034 கலோரிக்கு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் இந்த டேயில். ஸோ எல்லாமே க்ரீனில் காட்டுது, நான் 90% வந்து க்ரீனில் காட்டுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் இந்த டே ஒன் வந்து ஃபுட்டு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஹெல்தி ஃபை மீ ஆப்பில் நீங்கள் வந்து என்ன மாதிரி டயட் பண்ணுறீங்க, டயட் ஃபுட்ஸ் என்ன மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி க்ரீனில் காட்டணும், எல்லாமே பேலன்ஸ்டாக எடுத்துருக்க மாதிரி காட்டணும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து எடுத்திருக்க ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபுல் எக்கு நான் யூஸ் பண்ணனால ஃபேட்டு ஜாஸ்தி எனக்கு ரெட்டில் காட்டுது பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ மற்ற மீல் நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி தான் ஒரு மீல் நம்ம எந்த மாதிரி எடுக்கிறோம், அடுத்த மீல் நம்ம எப்படி எடுக்கிறோம், நமக்கு நம்ம எடுக்க வேண்டிய கலோரிக்கு நம்ம கரெக்டாக நம்ம வந்து ஆட் பண்ணி எடுக்கிறோமா அப்படின்ற மாதிரி ட்ராக் பண்ணிக்கிட்டே வந்தால் போதும். ஸ்டார்டிங்கில் மிஸ்டேக்ஸ் நடக்க தான் செய்யும், போக போக நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு, நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.